என் மூதாதையர்கள் நியூ ஹாம்ஷேருக்கு வருவதற்கு முன் அங்கே வாழ்ந்து வந்த பூர்வ குடிகளான அப்னகிகளின் வாழ்க்கை எனக்கு எப்போதுமே கவர்ச்சிகரமானதாக தோன்றி வந்தது. அவர்களைப் போல வாழ்வது என் கனவாக இருந்தது. என் நரம்புகளில் அப்னகி ரத்தம் உள்ளது என்பதை நான் அறிந்திருந்தேன். வனங்களை பற்றிய பிரமிக்க வைக்கும் அவர்களது அறிவை கற்றுக்கொள்ள எனக்கு எப்போதுமே ஆர்வம் இருந்து வந்தது. ஆள் எடுப்பவர் தன் பேச்சை முடித்ததும் அவரிடம் அமேசானுக்கு அனுப்பப்படக்கூடிய வாய்ப்பு குறித்து கேட்டேன். அங்கேதான் தன்னார்வ தொண்டர்களுக்கான தேவை மிகவும் அதிகம் என்றும் அங்கே அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன என்றும் அவர் எனக்கு உறுதியளித்தார். நான் பிராங்க் மாமாவுடன் தொடர்பு கொண்டேன். வியப்பூட்டும் விதமாக அவர் அமைதிப்படை பணி குறித்து ஆழ்ந்து சிந்திக்கும்படி என்னை உற்சாகப்படுத்தினார். ஹனோய் வீழ்ந்த பிறகு அமேசான் ஒரு முக்கியமான இடமாகிவிடும் என்றார். அவரை போன்ற பதவியில் உள்ளவர்கள் வட வியட்நாமின் தலைநகரான ஹனோய் அமெரிக்க படைகளிடம் வீழ்வது உறுதி என்று முடிவு செய்திருந்தார்கள். அமேசான் பிராந்தியத்தில் எண்ணெய் நிரம்பி வழிகிறது. அவர் தொடர்ந்தார், அங்கே நமக்கு பழங்குடிகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஏஜென்டுகள் தேவை என்றார். அமைதிப்படையில் பணி புரிவதென்பது அற்புதமான பயிற்சி களமாக அமையும் என்று அவர் எனக்கு உறுதியளித்ததோடு ஸ்பானிஷிலும் உள்ளூர் பழங்குடி மொழிகளிலும் திறமையை வளர்த்து கொள்ளும்படியும் யோசனை சொன்னார். அரசுக்கு வேலை செய்வதற்கு பதில் ஏதாவது தனியார் நிறுவனத்திற்கு வேலை செய்வதில்தான் இது போய் நிற்கும். அவர் உச்சி கொட்டி கொண்டார். அந்த நேரத்தில் அவர் என்ன பொருளில் அப்படி சொன்னார் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது பொருளாதார அடியாள் என்றால் என்னவென்றே எனக்கு தெரியாது. அடுத்த வர இருந்த ஆண்டுகளிலும் இதை பற்றி நான் கேள்விப்படவே இல்லை. என்றாலும் நான் உளவாளி என்ற நிலையிலிருந்து பொருளாதார அடியாளாக பதவி உயர்த்தப்பட்டிருந்தேன் என்பதுதான் அதன் உண்மையான பொருள். நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உலகம் முழுவதும் பரவி பல தனியார் நிறுவனங்களுக்கு பணி செய்து வருகிறார்கள். அவர்கள் அரசிடம் ஒரு பைசா கூட சம்பளமாக பெறவில்லை. என்றாலும் உண்மையில் அவர்கள் பேரரசின் நலன்களுக்கே சேவை புரிந்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி அப்போது நான் கொஞ்சம் கூட யோசித்திருக்கவில்லை. இதைவிட மேலாக இந்த புதிய வர்க்கம் 20ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் பலுகி பெருகிவிடும் என்றும் இந்த பெருகி வரும் படையை கட்டியமைப்பதில் நானும் ஒரு முக்கியமான பாத்திரம் வகிக்கப் போகிறேன் என்பதையும் நான் அப்போது நினைத்தே பார்த்திருக்க முடியாது. ஆனும் நானும் அமைதிப்படையில் சேர மனு கொடுத்துவிட்டு அமேசான் பகுதியில் வேலையளிக்கும்படி கேட்டுக்கொண்டோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எனக்கு வந்த அறிவிப்பை கண்டு நான் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தேன். ஏனென்றால் அந்த கடிதம் நாங்கள் ஈக்வடாருக்கு அனுப்பப்படுவோம் என்று கூறியது. சே, நான் கேட்டுக்கொண்டது அமேசான், ஆப்பிரிக்கா அல்ல என்று நினைத்து கொண்டேன். அட்லஸை எடுத்து ஈக்வடாரை ஆப்பிரிக்கா கண்டத்தில் தேடி பார்த்து ஏமாற்றம் அடைந்தேன். அது லத்தீன் அமெரிக்காவில் தான் இருக்கிறது என்பதும் ஆண்டிஸ் பனிமலைகளில் உருவாகி பாய்ந்து வரும் ஆறுகள் தான் அமேசானாக உருமாறுகின்றன என்றும் அட்லஸின் அட்டவணையை பார்த்த பின்புதான் எனக்கு தெரிய வந்தது. மேலும் மேலும் படிக்க படிக்க ஈக்வடாரின் காடுகள் கம்பீரமும் தனிச்சிறப்பும் கொண்டவை என்பதும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததைப் போலவே இப்போதும் அங்கே மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் எனக்கு உறுதிப்பட்டது. நாங்கள் பணியை ஒப்புக்கொண்டோம். தெற்கு கலிபோர்னியாவில் பயிற்சியை முடித்த பின்பு 1968 செப்டம்பரில் நாங்கள் இருவரும் ஈக்வடாருக்கு கிளம்பினோம். வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பிருந்த அமெரிக்க பழங்குடிகளைப் போல வாழ்ந்து வந்த ஷூவார் மக்களுடன் தங்கினோம். ஆண்டிஸ் மலைகளில் இன்கா பழங்குடியினரோடும் வேலை செய்தோம். இப்படி ஒரு பகுதி உலகில் இன்னமும் மிஞ்சியிருக்க கூடும் என்று நான் கனவு கூட கண்டிருக்கவில்லை. அதுவரை நான் பார்த்திருந்த லத்தீன் அமெரிக்கர்கள் எல்லாம் என் பள்ளியை சேர்ந்த பணக்கார மாணவர்கள்தான். வேட்டையாடியும் விவசாயம் செய்தும் வாழ்ந்து வந்த இந்த பழங்குடி மக்கள் மீது எனக்கு அனுதாபம் தோன்றியது.
அவர்களுடன் ஒரு வினோதமான உறவு மலருவதை உணர்ந்தேன். அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நான் விட்டு வந்திருந்த நகரவாசிகளை நினைவுபடுத்தினார்கள். ஒரு நாள் பிசினஸ் சூட் அணிந்த ஒருவர், ஈனார் கிரீட் என்பது அவர் பெயர், எங்கள் சமூக விமான ஓடுதளத்தில் வந்து இறங்கினார். அவர் சாஸ்டி மெயின் இனக் மெயின் என்ற சர்வதேச ஆலோசனை நிறுவனத்தின் உதவி தலைவராக இருந்து வந்தார். இந்த நிறுவனம் ஒருபோதும் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டதே இல்லை. ஈக்வடாருக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் உள்கட்டுமானத்தை வளர்த்தெடுக்க ஆயிரக்கணக்கான கோடி டாலர்கள் கடன் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி உலக வங்கி செய்து வந்த ஆய்வுகளுக்கு பொறுப்பாளராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். அதோடு ஈனார் அமெரிக்க தரைப்படையில் ஒரு கர்னலும் கூட. அவர் என்னிடம், மெயின் ஐ போன்ற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் குறித்து பேச தொடங்கினார். நான் இங்கே வரும் முன் NSAவுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்தும் திரும்பவும் அங்கே செல்வது பற்றி சிந்தித்து வருகிறேன் என்றும் அவரிடம் கூறினேன். ஈனார் சில நேரங்களில் தான் NSAவுக்கு தொடர்பாளராக செயல்பட்டுள்ளதாக பதிலளித்தார். அவர் பார்த்த பார்வை என்னை அளவெடுக்கத்தான் அவர் அங்கே வந்துள்ளாரோ என்று சந்தேகிக்க தூண்டியது. என்னை பற்றிய தகவல்கள் அவரது விரல் நுனியில் இருந்திருக்க வேண்டும் என்று இப்போது எனக்கு உறுதியாக தோன்றுகிறது. வட அமெரிக்கர்கள் நினைத்து பார்க்கவே முடியாத சூழல்களில் தாக்குப்பிடித்து நிற்கும் என் திறமை நிச்சயம் அவர் கவனத்தை கவர்ந்திருக்கும். ஈக்வடாரில் அவர் என்னுடன் 2 நாட்கள் கழித்தார். பின்பும் எங்கள் தொடர்பு கடிதம் மூலம் தொடர்ந்தது. ஈக்வடாரின் பொருளாதார வளர்ச்சியின் எதிர்காலம் குறித்து மதிப்பீடு செய்து அறிக்கைகள் அனுப்பும்படி அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். என்னிடம் ஒரு சிறிய தட்டச்சு பொறி இருந்தது. தவிர நான் எழுதுவதை நேசித்தேன். எனவே இந்த வேண்டுகோளை பூர்த்தி செய்வது எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஒரு வருட காலத்தில் அவருக்கு சுமார் 15 நீண்ட கடிதங்கள் எழுதி தள்ளினேன். இவற்றில் ஈக்வடாரின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் எதிர்காலம் குறித்து ஊகங்கள் செய்திருந்தேன். அதோடு எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்ட பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் நவீனப்படுத்தும் முயற்சிகளையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் பழங்குடிகள் பற்றியும் அவர்களிடையே வளர்ந்து வரும் எதிர்ப்புணர்வு பற்றியும் குறிப்பிட்டிருந்தேன். அமைதி படையுடனான ஒப்பந்தம் முடிவடைந்த பிறகு ஈனார் என்னை நேர்காணலுக்கு பாஸ்டனில் உள்ள மெயின் நிறுவனத்தின் தலைமையகத்திற்கு அழைத்திருந்தார். இந்த சந்திப்பின் போது மெயினின் அடிப்படையான வேலை பொறியியல்தான் என்றாலும் அதன் மிகப்பெரிய வாடிக்கையாளரான உலக வங்கி பொருளாதார வளர்ச்சி குறித்த முன்னறிவிப்புகளின் அடிப்படையிலேயே திட்டங்களின் அளவு தீர்மானிக்கப்படும் என்பதால் அத்தகைய முன்னறிவிப்புகளை உருவாக்க பொருளாதார நிபுணர்களை பணிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னை வற்புறுத்த தொடங்கியுள்ளது என்றார். முன்புதான் மிகச் சிறந்த தகுதி பெற்ற 3 பொருளாதார நிபுணர்களில் 2 முதுகலை பட்டதாரிகள், 1 PhD பட்டம் பெற்றவர். நம்பகமான புள்ளி விவரங்கள் கிடைக்காத நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி குறித்த முன்னறிவிப்புகளை உருவாக்கவே அவர்களால் முடியவில்லை என்றார். இந்த நிபுணர்கள் இந்தோனேஷியா, ஈரான், எகிப்து போன்ற நாடுகளின் உட்பகுதிகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்றும் உள்ளூர் தலைவர்களை பேட்டியெடுக்க வேண்டும் என்றும் இந்த தொலைதூர பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சி பற்றிய மதிப்பீடுகள் அளிக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தங்களின் விதிகள் கோரின. அதை அவர்களால் நிறைவேற்றவே முடியவில்லை. அவர்களில் ஒருவருக்கு வெளியுலக தொடர்பே இல்லாமல் ஒரு பனாமா கிராமத்தில் தங்கியிருந்த போது நரம்பு தளர்ச்சியே ஏற்பட்டு விட்டது. அவரை பனாமா போலீசார் அமெரிக்கா செல்லும் விமானத்தில் ஏற்றிவிட வேண்டியிருந்தது. திட்டவட்டமான புள்ளி விவரங்கள் இல்லாததை நீ பொருட்படுத்தவே இல்லை என்பதை உன் கடிதங்கள் காட்டுகின்றன. எனது ஈக்வடார் அனுபவத்தை வைத்து பார்க்கும் போது உன்னால் எங்கு வேண்டுமானாலும் சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார். ஏற்கனவே உள்ளவர்களில் ஒருவரை தான் நீக்கிவிட்டதாகவும் நான் ஒப்புக்கொண்டால் மற்ற இருவரையும் அவ்வாறே செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறினார். 1971 ஜனவரியில் நான் மெயின் நிறுவனத்தின் பொருளாதார நிபுணர் ஆனேன். அப்போது நான் 26 வயதை தொட்டு விட்டேன். இந்த வயதுக்கு மேல் இராணுவத்திற்கு நான் தேவையில்லை.
ஆனின் குடும்பத்தினரோடு பேசிய போது புதிய வேலையை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் உற்சாகப்படுத்தினர். பிராங்க் மாமாவின் கருத்தையே இவர்களும் பிரதிபலித்தார்கள் என்று அனுமானித்துக் கொண்டேன். ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் சேரும் வாய்ப்பு உள்ளது என்று அவர் ஏற்கனவே குறிப்பிட்டதை நினைத்துக் கொண்டேன். எனது ஈக்வடார் அனுபவம் தகுதி திறமையால் மட்டும் இந்த வேலை கிடைத்துவிடவில்லை. பிராங்க் மாமாவின் செல்வாக்கும் இதில் உள்ளது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் எழவில்லை. ஆனால் அது எப்போதுமே வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. பல வாரங்கள் நான் தரையில் நடக்கவே இல்லை. என் தலைக்கணம் ஊதி பெருத்தது. நான் பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் மட்டுமே பெற்றிருந்தேன். இராணுவத்தால் ஒதுக்கப்பட்ட எனது மற்ற வகுப்பு தோழர்கள் MBA போன்ற பட்டங்கள் பெற்றவர்கள். பொறாமையில் அவர்கள் வெந்து போவார்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன். என்னை நானே துணிச்சல் மிகுந்த உளவாளியாக கற்பனை செய்து கொண்டேன். அற்புதமான இடங்களுக்கு போவது போலவும் நீச்சலுடை அணிந்த பெண்களுக்கு நடுவே கையில் மதுக்கோப்பையுடன் உல்லாசமாக சாய்ந்திருப்பது போலவும் கனவுகளில் இருந்தேன். இந்த கனவுகளில் சில பிறகு நனவாகவும் செய்தன. ஈனார் என்னை பொருளாதார நிபுணனாக தான் நியமித்திருந்தார். ஆனால் என் வேலை அதை தாண்டியும் வெகு தூரம் சென்றது. இந்த வேலை நினைத்தே பார்க்க முடியாத விதத்தில் என்னை ஜேம்ஸ் பாண்டுக்கு மிக அருகில் கொண்டு செல்ல இருந்தது என்பதை சீக்கிரமே உணர இருந்தேன்.